السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذ قالت الملائكة يا مريم إن الله يبشرك بكلمة منه اسمه المسيح عيسى بن مريم وجيها في الدنيا والآخرة ومن المقربين. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன் உரீது இல்லல் இஸ்லாஹம் அஸ்தத்தாத் ஒமா தௌஃபீகி இல்லா பில்லா. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிற அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள், இன்று கிறிஸ்துமஸ் என்கிற பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நாள். நமக்கு அவர்களுடைய கொள்கையின் மீது நம்பிக்கை இல்லை. இல்லை என்பது மட்டுமல்ல, மாற்று கருத்து கொண்டவர்கள் நாம். எப்போதும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவனாக முடியாது என்கிற மறுக்க முடியாத கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதே சமயம் ஈசா என்று கடவுளாக போற்றப்படுகிற அல்லது கடவுளின் குமாரராக போற்றப்படுகிற அல்லது திரித்துவத்தில் ஒருவராக போற்றப்படுகிற ஈசாவுக்கும் இயேசு என்று அழைக்கப்படுகிற இயேசுவுக்கும் ஈசாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் சொல்கிற இயேசு, நாம் நம்முடைய குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற ஈசாவுக்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு. நாம் சொல்கிற ஈசா மதிக்கப்பட வேண்டியவர், இன்னும் சொல்ல போனால் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். யார் ஈசாவை மறுத்தால் மூமினாக இருக்க முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா, அல்லாஹ் ஒருவன் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதையும் ஏற்றிருக்கிறோம். இது மட்டுமல்ல, ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத். ஈமான் ஏழு விஷயங்களில் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனது தூதர்களை நம்ப வேண்டும், வேதத்தை நம்ப வேண்டும், மறுமை நாள் உண்டு என்று நம்ப வேண்டும், நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே நடக்கிறது என்று நம்ப வேண்டும். இவைகள் எல்லாம் இணைந்ததுதான் ஈமான். அவ்வரிசையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் ஒரு நபி. அவர்களை நபி என்று ஈமான் கொள்வதும் ஈமானின் ஒரு பகுதி. அவர்களை மறுக்க கூடாது, நபி இல்லை என்று சொல்லக்கூடாது. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்ஜீல் என்கிற வேதத்தை இறக்கி வைத்தான் என்பதையும் நம்ப வேண்டும். குதுபிஹி, அல்லாஹ்வினால் அருளப்பட்ட எல்லா வேதங்களையும் ஈமான் கொள்ளணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் ஈமான் கொள்வதல்ல முஸ்லிம்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள். மாறாக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையும்,
அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறக்கி வைக்கப்பட்ட எல்லா வேதங்களையும் சுஹுஃபுகளையும் ஏற்றுக்கொள்வது கடமை. எனவேதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்த வாழ்வு, அவர்கள் குறித்த வரலாறு, இவைகளை தெரிந்து கொள்வது நமக்கு அவசியம், கட்டாயம். உண்மையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அற்புத குழந்தை தான், மாற்று கருத்தில்லை, ஒரு அதிசய குழந்தை தான், யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பேசும் போது இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம் அல்லாஹ் சொல்லுவார். ஈசாவுக்கு உதாரணம் அவர் ஆதமை போல. ஹலக்கஹு மின் துராபின் ثم قال له كن فيكون. ஆதமை நாம் மண்ணிலிருந்து படைத்தோம், மண்ணினால் உருவாக்கி குன் ஆகு என்றும் பயக்குன் ஆகிவிட்டது, அவ்வளவுதான். இதே பொருத்தம் ஈசாவுக்கும் உண்டு. என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் என்கிற தனியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண் கொண்டே உருவாக்கியது போல் உருவாக்கல. அதனால்தான் நாம் எப்போதும் சொல்வது ஷிபுகன்னு சொல்லுவார், ஒப்பு நோக்கு. இவர் சிங்கம் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா அவர் சோறெல்லாம் சாப்பிட மாட்டார்ன்னு அர்த்தம் இல்ல, வீரத்தில் சிங்கத்தை போல். இந்த ஒப்பு நோக்குக்கு எப்போதும் எல்லாம் 100% கரெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஏதோ ஒரு சில ஒப்பு இருந்தாலே அதை இது போல என்று சொல்ல முடியும். அழகாக அல்லாஹ் சொல்லுகிறார், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், ஈசாவும் ஆதமை போலத்தான் என்றால், ஆதம் எப்படி ஆதி மனிதராக படைக்கப்பட்டாரோ அதுபோல ஈசாவும் ஆதி மனிதர் என்பதல்ல பொருள். ஆதமுக்கு எப்படி அதிசயம் இருந்ததோ, எந்த தாயும் எந்த தகப்பனும் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அதிசயமாக படைக்கப்பட்டார்களோ அது போன்ற ஒரு அதிசய குழந்தை தான் ஈசாவும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தாய் இருந்தார்கள், ஆனால் தந்தை இருக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறார், இன்ன காலத்தில் மலாயிக்கத்து யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக உங்களிலிருந்து ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அதனுடைய பெயரையும் அறிவித்து விட்டார்கள், ஈசா இப்னு மரியம், மரியமனுடைய மகன் ஈசா. இந்த அறிவிப்பு சொல்லப்பட்ட போது ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அப்போதே பதபதிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், வகாலத் ரப்பி இன்னி யகூனுலி வலதுன் வலம் யம்சஸ்னி பஷர், நான் எந்த ஆணுடனும் தொடர்பில் இருக்கவில்லையே அல்லாஹ், அப்படி இருக்க எனக்கு குழந்தை பிறக்குமா, எப்படி அது சாத்தியம் என்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் பதில் சொல்கிறான், கால கதாலிக் கதாலிக் அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா இதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். பதில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிற வார்த்தையும் இதுதான், அல்லாஹ் நினைச்சதை நடத்துவான், அல்லாஹ் நினைத்ததை நடத்துவார். ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஆணும் பெண்ணும் இணைந்தே ஆக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கேன், ஆனா இப்படி இல்லாமலும் என்னால் படைக்க முடியும், உருவாக்க முடியும். என்று சொல்லிவிட்டு அங்கேயும் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை பெருசா ஒன்னும் தேவையில்ல, ஆகுன்னா ஆயிடும், முடிஞ்சு போச்சு, அதுக்கு பெருசா சிரமம் எல்லாம் தேவையில்லை. அப்ப அவர்கள் அந்த பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆறுதல் சொல்கிறார், நான் என்புறத்தில் இருந்து தருகிற ஒரு அதிசயம் இது, எனவே இந்த அதிசயத்துக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். உருவாகிறது கரு, கரு உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட அவமானத்துக்கு அளவே கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் இப்படி கெஞ்சுகிறார்கள், யா அல்லாஹ் நான் மண்ணோடு மண்ணாகி போயிருக்க கூடாது, செத்து போயிருக்க கூடாதா, நான் மௌத்தா போயிருந்தாலும் பரவாயில்லையே, இப்படி ஒரு குழந்தையை என்கிட்ட தந்து வச்சு ஊரெல்லாம் என்னை பேசும்படியாக ஆகிவிட்டதே என்று நொந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வும் அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அதிசய குழந்தை வரலாறு சொல்கிற அளவுக்கு தந்தையும் தாயும் இல்லாமல் ஆணும் பெண்ணும் இல்லாமல் ஆதமை படைத்து, ஆணின் விலா எலும்பிலிருந்து பெண்ணே இல்லாமல் ஹவ்வாவை படைத்து,
பெண்ணின் கர்ப்பத்திலிருந்து ஆணின் துணை இல்லாமல் ஈசாவை படைத்தவன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா. ஒரு அதிசய குழந்தை தான், மாற்று கருத்தே இல்லை, ஆச்சரியமான குழந்தை தான். உலகமே யோசிக்கிற, சிந்தித்து பார்க்கிற, அல்லாஹ் தன் ஆற்றலை வெளிப்படுத்திய ஒரு அதிசய குழந்தை தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை கொண்டாடுகிற பிறந்த நாளோ, இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்துமஸ் என்கிற இந்த நாளை ஈசாவின் பிறந்த நாள் என்று சொல்வதற்கில்லை. விக்கிபீடியாலே நீங்க தேடி பாருங்க, அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஈசா இன்றுதான் பிறந்தார் என்பதற்குண்டான எந்த வரலாற்று சான்றுகளும் இல்லை. என்னைக்கு பிறந்தார்னு யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் கூட கேலியா கேட்டார், ஜனவரி 1 தான பிறந்த நாள்னு சொல்றாங்க, அன்னைக்கு தானே கிபி கிமுன்னு சொல்லி அப்பதானே ஆரம்பிக்குது கிறித்துவத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி, அப்ப எப்படி 25 பிறந்தாரு, மீதி 5 நாள் எங்க போச்சு? 25 பிறந்திருந்தா இன்னைக்குல பிறந்த நாள், இன்னைக்குல இங்கிலீஷ் டேட் ஆரம்பமாயிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 கழிச்சு ஏன் ஜனவரி 1 ஆரம்பிக்குது திடீர்னு? அப்போ ஒரு பிறந்த நாள், இப்போ ஒரு, அப்ப 2 ஈசா பிறந்தாரா என்றெல்லாம் கேலி குத்தாக கேட்பது உண்டு. அவர்களே குழம்பி போயிருக்கிற ஒரு நாள். ஆனாலும் இதனுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும் போது ஆதிக்க வெறியினுடைய மூலமாகத்தான் கிறிஸ்துமஸ் வந்தது என்பதையும் அந்த வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நமக்கு தேவையான விஷயங்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உண்டு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை தன்னுடைய கருவில் சுமந்து கொண்டிருக்கிற போது பட்ட கஷ்டங்களும் சிரமங்களும் அலாதியானது. பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் லஹம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். அதான் பெத்தலகம் அப்படின்னு சொல்றாங்க. பைத்துல் லஹம் அதான் அரபினுடைய வார்த்தை, பலஸ்தீனோட பெத்தலகம் சொல்றாங்க. அங்கதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்துகிற அதிசயம், ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்சனி கத் ஜஅல ரப்புக்கி தஹ்தக்கி சரியா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தொடரில் சொல்லி காட்டுகிறார், சிரமப்பட்டு தன்னந்தனியாக தனி ஒரு மனுஷியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சூழலில் இருக்கிற ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அசரீரின் மூலமாக ஆறுதல் அளிக்கிறான். அல்லா தஹசனி, கவலைப்படாதீங்க, பக்கத்துல யாரும் இல்லையே, பேர்காலம் பாக்குறதுக்கு பிரசவம் பாக்குறதுக்கு தனியா வந்து மாட்டிக்கிட்டமே என்ன ஆகுமோ ஏதோ, எதை பத்தியும் கவலைப்பட. அல்லா தஹசனி கத் ஜஅல ரப்புக்கி தஹ்தக்கி சரியா, உங்களுடைய காலடியில் காலுக்கு கீழாக நாம் தண்ணீரை தருவோம். ஊற்று இருக்கு, அது கீழே இருந்து தண்ணி வரும், தேவையான தண்ணியை நீங்க பருகிக்கலாம். வஹுஸி இலைக்கு பிஜிதின் நஹலத்தி துசாகித் அலைக்கு ரத்பஞ்சரியா, ஒரு பேரித்த மரம் காய்ந்து போன பட்டு போன ஒரு மரம் இருக்கிறது, பரவாயில்லை அந்த மரத்தை பிடித்து உழுக்குங்கள், தேவையான பழம் கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்ன, கவலைப்படாதீங்க, தண்ணியும் இருந்த இடத்திலே வரும், சாப்பாடும் இருக்கிற இடத்திலேயே கிடைக்கும், குழந்தையையும் சுகப்பிரசவமாக சந்தோஷமாக பெற்றெடுப்பீர்கள் என்பதை சொல்லும் விதமாக கர்ரி ஐனா, கண் குளிர்ச்சி அடைவீர்கள், சந்தோஷப்படுவீங்க. குர்ரத்து ஐனி கண் குளிர்ச்சி சொல்றமே, கண் குளிர்ச்சிப்படுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். அப்படி ஒரு குழந்தையை நாம் தருவோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாக்குறுதி அளித்தான். அப்படி தரவும் செய்தார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய தாயின் வயிற்றில் கருவாக ஆரம்பித்தது முதல் அதிசயம்தான். கரு தந்தை இல்லாமல் உருவானது. பெற்றெடுக்கும் போது எந்த விதமான யாருடைய துணையும் இல்லாமல் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இருந்த இடத்திலேயே உணவுக்கும் குடிவானத்திற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த குழந்தையை அல்லாஹ் பெறச் செய்கிறார். பெற்ற பிறகு கவலைப்படுறாங்க, பெத்தாச்சு எப்படி ஊருக்குள்ள நுழையிறது, என்னென்ன கேள்வி கேட்பான்னு தெரியலையே, சும்மாவே வாயில வந்ததெல்லாம் பேசுவானுங்க, குழந்தையோட போய் நின்றா யார் யார் என்ன பேச போறாங்க, கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னான், நீங்க பேசாதீங்க, நீங்க பேச வேணாம், நோன்பு வச்சிருக்கு, நான் நோன்புன்னு சொல்லுங்க. அந்த காலத்தினுடைய நோன்பின்படி சாப்பிடுறது குடிக்கிறது மட்டுமல்ல பேசவும் கூடாது, மௌன விரதம் மாதிரி, நோன்பு வச்சுட்டா மௌன விரதம், பேசக்கூடாது, நான் நோன்புன்னு சொல்லிடுங்க, கம்முனு இருங்க, யாரையும் பேசாதீங்க, குழந்தையின் பக்கம் கையை காட்டுங்க, குழந்தை பேசும் சொல்லுங்க, கம்முனு இருங்க,
அது பேசும் என்றார். அப்படி பேச வைத்தால் சூர ஆலை இம்ரானுடைய 46வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வயுக்கல்லிமுன் நாஸஃபில் மஹ்தி வகஹலன் வமின ஸாலிஹீன். மற்றவர்களை பார்த்து யாரெல்லாம் தன்னுடைய தாய் குறித்து அவதூறு பேசினார்களோ அவர்களிடத்தில் குழந்தை தொட்டிலில் பேசுகிறது. தொட்டில் குழந்தை, தொட்டிலில் இருந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. எப்படி பேசும்? எல்லாம் ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியப்பட்டார், என்ன கேள்வி பண்றியா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. மரியம் அலி இஸ்லாம் பதில் சொல்லல, குழந்தையின் பக்கம் கையை காட்டுறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேள்வி பண்றியா, புள்ள பேசுமா, குழந்தை எப்படியா பேசும் என்று கேளனம் பேசுகிறார்கள். ஏளனம் பேசுகிற நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா குழந்தையை பேச செய்கிறார். குழந்தை பேசுகிறது. குழந்தை பேச்சிலேயும் உலகம் காணாத அதிசயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா கொண்டு வந்தார். ஓய்யோ அல்லி முகுல் கிதாபுகள் ஹிக்மத்த வ தௌராத்த வல் இன்ஜீல். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள், நான் அல்லாஹ்வுடைய அபுதுல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான். பேசின முதல் வார்த்தை அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கா, நான் யாரு, அல்லாஹ்வுடைய அடியான் அப்துல்லா. கிறித்துவ சகோதரர்கள் இதை யோசிச்சு பார்த்தாலே அவங்களுக்கு அந்த கடவுள் தன்மை இல்லை என்பது புரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடவுள் அல்ல, இறைவன் அல்ல, அபுதுல்லா, அவர் அல்லாஹ்வுடைய ஒரு அடியான். அல்லி முகில் கிதாபு வல் ஹிக்மத்து வத் தௌராத்து வல் இன்ஜீல். அவருக்கு நாம் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சீலையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா சொல்லுவார். இஞ்சீல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம். இந்த வேதம் மட்டுமல்லாமல் முன்னால் இறங்கிய ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தையும் ஞானங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ்வின் அனுமதியோடு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சாதனைகள் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக கிறித்துவ நண்பர்கள் சொல்றது என்னன்னா, குஷ்டரோகிய குணமாக்குனாரு, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை கொடுத்தாரு, இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். உண்மை அல்லாமே சொல்கிறார். இது எல்லாம் எப்படி சாத்தியமானது என்பதையும் சொல்கிறார். அதான் பாதி எடுத்துட்டு பாதியை விட்டுறது. நீங்கள் குணமடைவீர்கள் எப்படி, அல்லாவின் உதவியோடு. உங்களுக்கு பார்வை கிடைக்கும் எப்படி, அல்லாவின் உதவியோடு. நீங்கள் பேச முடியாமல் இருப்பவர்கள் பேசுவீர்கள் எப்படி, அல்லாஹ்வின் உதவியோடு. ஊனமுற்றவர்கள் நடக்க முடியும் அல்லாஹ்வின் உதவியோடு. இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா இந்த மூஜிஸாவை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி இருந்தார். ஏன், இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் வசதியையும் மூஜிஸாவையும் கொடுத்திருந்தார். சூரத்துல் பக்கராவிலேயே அதனுடைய விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா சொல்கிறார். ஒருத்தரை கொன்னுட்டார், செத்து போயிட்டார், பணம் கிடக்குது, யாரு கொன்னவர்னு யாருக்குமே தெரியல. இது கால மூசா அலி கௌமிஹி என்கிற அந்த தொடரில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா சொல்கிறார். மக்கள் எல்லாம் கேட்கிறார், மூசா அலி இஸ்லாத்துக்கு நடந்த அதை போல ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கும் அந்த பவரை அல்லாஹ் கொடுத்திருந்தார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற பவரும் அதற்கு ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இருந்தது. அதுக்காக ஈசா இறைவன் அல்ல, இறைவனின் உதவியோடு அதை நடத்தி காட்டிய தன்மையை எண்ணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா கொடுத்து. இப்படி பல அதிசயங்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா கொடுத்தார். ஃபஆமனத் தாயிஃபத்து மின் பனி இஸ்ராயில் வகஃபரத் தாயிஃபத்து. எப்பவுமே அப்படிதான், நல்ல விஷயங்கள் வரும்போது ஒரு கூட்டம் ஏத்துக்கும், இன்னொரு கூட்டம் மறுத்து நிற்கும். அதுபோலவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டது, இன்னொரு கூட்டம் மறுத்து நின்றது. அதுக்கு பிறகும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா அவர்களுடைய மரணத்தையும் அதிசயமான மரணமாகவே ஆக்கி வைத்தார். அவர்கள் தன்னளவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா உயர்த்தி கொண்டார். இது கால் அல்லாஹு யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய. அல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஈசாவே உம்மை நான் என் பக்கம் உயர்த்தி கொள்வோம், உயர்த்தி கொண்டார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா. வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு வலாகின் ஷுப்பிஹ லஹு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கொல்லவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, வலாக்கின் சுப்பிகளுக்கும் அப்படியெல்லாம் நடந்தது போன்றவர்களுக்கு தெரிந்தது. தெளிவாக நம்ம பேர் சொல்லுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்றதை விட குர்ஆன் அதிகமா ஈசாவை பத்தி பேசுது. உண்மைதான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் அதிகமாக பேசுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் குர்ஆனில் 4 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களுடைய பெயர் 25 இடங்களில் பதியப்பட்டிருக்கிறது.
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உருவாக்கி இருந்தார். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் குறித்தோ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் என்கிறோமே அவர்கள் குறித்தோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யாருடைய பெயரையும் குர்ஆனில் பதிவு செய்யல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை ஒரே பெண்மணியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பதிவு செய்திருக்கிறார். இதுவெல்லாம் ஏனென்றால் இதுக்குதான் இங்கதான் பிரச்சனை ஜாஸ்தி. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடவுளாக கொண்ட மக்கள் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கும் நவுதும் இல்லா, இறுதி நாள் வரைக்கும் ஏற்பட போவதும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள்னு சொன்ன கூட்டம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வேறொருவனை கடவுள் என்று சொன்ன கூட்டங்கள் உண்டு. காதியானிகளைப் போல மற்ற அகமதியாக்களைப் போல வேறொருவரை இவரும் இவருக்கு பின்னாடி தூதர் என்று சொன்னவர்கள் கூட உண்டு. ஆனால் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் என்ற கூட்டம் இல்லை, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து வழிகட்ட கூட்டங்களும் இல்லை. ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து வழிகட்ட கூட்டங்கள் உருவாயிற்று, வழிகட்ட கூட்டங்கள் வந்துடுச்சு. இது எப்ப வந்தது என்றால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் உண்டான 600 வருட கால இடைவெளியில். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இறுதி ஞாபகமாக வந்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேருக்கு மத்திய உண்டான இடைவெளி சுமார் 600 வருடங்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடவுளாகவே மாறிவிட்டார். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூத நஸ்ரானிகள் என்கிற இந்த இரண்டு சாரார் குறித்தும் அதிகமாக விளக்க வேண்டியது இருந்தது. சொன்னான் அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது. எனவே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் குறித்தும் குர்ஆன் அதிகமாக பேசியது. இவ்வளவு விளக்கமாக தெளிவாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்த வரலாறு கிறிஸ்துவர்களிடத்தில் கூட இல்லை என்பதே யதார்த்தம் ஊசித. எனவே கிறிஸ்துவ நண்பர்களை அரவணைத்து செல்கிற நாம் அவர்களை நாம் இந்த வரலாறுகளை புரிந்து கொள்வதோடு அவர்களுக்கும் நாசூக்காக எப்படி சொன்னால் புரியுமோ அப்படியாக அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏகத்துவத்தை கடைசி மூச்சு வரை எடுத்ததும் நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் நோக்கம் இல்லாம மத்தவங்க நெருக்கமாக வந்திருக்கீங்க.